ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். நான் வந்து இப்போ பீட்ரூட்டு வெரைட்டி ரைஸ் பண்ண போகிறேங்க. அதுக்கு நான் தேவையான பொருள் எடுத்து வச்சுருக்கேன். என்னோடய சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி இருந்தால் நீங்கள் மறக்காமல் எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. இப்போ எப்படி செய்யலான்றத பார்க்கலாம். இப்போ நான் கடாய் வச்சுருக்கேங்க. இதில் வந்து நான் ஒரு ஸ்பூன் ஆயில், ஒரு ஸ்பூன் நெய் போட்டிருக்கேன். இப்போ ஆயில் சூடிருச்சுங்க. நான் இதில் ஒரு பட்டை, ஒரு லவங்கம், ஒரு ஏலக்காய், கொஞ்சமாக பிரிஞ்சி இலை போட்டுக்கிறேன். இது எல்லாமே ஃப்ரை ஆயிடுச்சு. நான் இதோட ஆனியன் சேர்த்துக்கிறேங்க. ஒரு சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கேன். இப்போ ஆனியன் நல்லா கொஞ்சம் ஃப்ரை ஆயிடுச்சுங்க. இதோட நானே இஞ்சி பூண்டு தட்டி வச்சிருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். இப்போ இஞ்சி பூண்டு நல்லா கொஞ்சம் வதங்கிடுச்சுங்க. இப்போ இதோட நானே பச்சை பட்டாணி சேர்த்துக்கிறேன். உருளைக்கிழங்கு அந்த மாதிரி பொடியை கட் பண்ணிக்கோங்க, அதையும் இதோட சேர்த்துக்கிறேன். ஒரு சின்ன உருளைக்கிழங்கு. நம்ம உருளைக்கிழங்கு ஃப்ரை ஆயிடுச்சுங்க. இப்போ நான் வந்து ப்ளைன் கால் பொடி காலத்துக்கு தகுந்த மாதிரி மஞ்சள் பொடி ஒரு கால் ஸ்பூன், கரம் மசாலா ஒரு கால் ஸ்பூன் எடுத்து வச்சுக்கோங்க. அதையும் இதோட சேர்த்துக்கிறேன். நான் ஒரு தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேங்க, அதையும் இதோட சேர்த்துக்கிறேன். இப்போ நான் ஒரு கப்பு பீட்ரூட்டை துருவி வச்சுருக்கேங்க, அதை இதோட சேர்த்துக்கிறேன். இப்போ உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கிறேங்க. இது எல்லாமே நல்லா வதங்கணும். இந்த பீட்ரூட் வதங்கிறதுக்காக நீங்கள் ஒரு 2 நிமிஷம் மூடி வச்சுருங்க. அப்பப்போ கலரி விடுங்க. இப்போ நல்லா வெந்துடுச்சு பாருங்க. பீட்ரூட்டுடைய பச்சை வாசனை எல்லாம் நல்லா போகணும். நல்லா வதக்கிடுங்க. இப்ப நம்ம இதோட இந்த ரைஸ் சேர்த்துக்கலாம். பீட்ரூட் ரொம்ப உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க. ஹீமோக்ளோபின் கம்மியாக்கவங்க இதை சாப்பிடலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு மேலே கொத்தமல்லி தழை தூவிடலாங்க. ரொம்ப சத்தான பீட்ரூட் ரைஸ் ரெடி ஆயிடுச்சுங்க. இப்போ நான் இதோட பொடியை கட் பண்ணி வச்சிருக்கேன், கொத்தமல்லி தழையை சேர்த்துக்கிறேன். நம்ம இந்த ரெட் ரைஸோட இந்த கிரீன் கலர் இந்த பச்சை பட்டாணி எடுத்து பார்க்க ரொம்ப நல்லா இருக்குங்க. பசங்களுக்கு வந்து சாப்பிடவும் இன்ட்ரெஸ்டா இருக்கும் கிரீன் கலர்ல இருக்கிறதால. நீங்களும் இதை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க. இந்த மசாலா வாசனையோட மேலே பார்க்க பாருங்க, அந்த கிரீன் பீஸு அவ்வளோ பார்க்க சூப்பராகவும் இருக்குங்க. ரைஸ் பார்க்கறதுக்கே கலர்ஃபுல்லாக இருக்குது, சாப்பிட்றதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்குங்க டேஸ்ட்டு. இந்த மசாலா ஃப்ளேவர் ரொம்ப நல்லாயிருக்கு, ரொம்ப சிம்பிள் தான். நீங்களும் இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.